வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாகவே எல்லாரும் விவாதிச்சிட்டுக்கூடிய ஒரு விஷயம், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டுமா, அதாவது அரசே நடத்தக்கூடிய அந்த மதுபான கடைகளை மூட வேண்டுமா. இது மூடினா தான் பூரண மது ஒழிப்பை நம்ம கொண்டு வர முடியும். அதனால் டாஸ்மாக் கடைகளை மூடி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து ரொம்ப நாளாக இங்கே இருந்துகிட்ருக்கு. அரசியல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய லீடர்ஸுமே அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணிட்டு வராங்க. உதாரணத்துக்கு பாமக கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப வருஷமாகவே பூரண மது விளக்கு இதை வந்து ரொம்ப நாளாக அவங்க வந்து வற்புறுத்திட்டு வராங்க. சரி, இப்போ இந்த பூரண மது விளக்குன்றது சாத்தியமா அப்படின்னு பார்ப்போம். அதாவது டாஸ்மாக் கடைகளை மூடுவது சாத்தியமா, இது மூடுனா நல்லதா, இதை மூடுறதுனால பூரண மது ஒழிப்பை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற சில ஸ்டேட்ஸில் இருக்க சில எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பாம்பே ஸ்டேட், அதாவது இன்னைக்கு தேதியில் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் அந்த காலத்தில் ஒன்றா இணைஞ்சிருந்துச்சு பாம்பே ஸ்டேட் அப்படின்ற பேரில். பாம்பே ஸ்டேட்டுங்கிற பேரில் அந்த ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கின அந்த தேதியிலிருந்து 1948 பூரண மது விளக்கு இருக்குது, டோட்டல் ப்ரோஹிபிஷன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாராயத்தை விற்கக்கூடாது, எந்த லிக்கரும் அங்கே சேல்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் 1960 ரெண்டு ஸ்டேட்ஸும் டிவைட் ஆச்சு, பாம்பேலேருந்து மகாராஷ்டிரா தனி குஜராத் தனின்னு பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் குஜராத் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா 1960 பூரண மது விளக்கு இருக்குது, அங்கே டோட்டல் ப்ரோஹிபிஷன் இருக்குது. இப்போ குஜராத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 60 பூரண மது விளக்கு இருக்குது, அங்கே டோட்டல் ப்ரோஹிபிஷன் இருக்குது. அப்போது அங்கே மதுக்களை அங்கே மதுபானமே இன்றைக்கி தேதியில் விற்கப்படலை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரியாலிட்டி வேறு. சொல்லப்போனால் குஜராத் டோட்டல் ப்ரோஹிபிஷன் ஸ்டேட்டுன்னு சொன்னாலும் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே மதுபானங்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். இல்லீகலாக வீட்டிலே கூட வந்து அங்கே சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து லிக்கர் சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ டோட்டல் ப்ரோஹிபிஷன்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்டேட்லாம் டோட்டல் ப்ரோஹிபிஷன் அப்படின்னு சொன்னால் அங்கே மதுபானம் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கணும்ல. ஆனால் நம்ம ரியாலிட்டியில் பார்த்தோம்னா தமிழ்நாடு வித அங்கே வந்து அதிகமாக லிக்கர் சேல்ஸ் நடக்குது, இல்லீகலாக நடக்குது. மைனர் இப்போ ஸ்கூல் பசங்கள்லாம் கூட அதை ஆக்சஸ் பண்ணுறாங்க, வீட்டிலே வந்து சப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இல்லீகலாக அங்கே லிக்கர் சேல்ஸ் நடக்குது. அப்போ ஆன் பேப்பர் டோட்டல் ப்ரோஹிபிஷன்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது வந்து சாத்தியமாக இல்லை. இது என்ன மெயின் ரீசன்னா, லிக்கர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹியூமன் நீட்ஸில் ஒன்றா இருக்குது. நான் வந்து மனிதர்கள் நிறைய பேர் அதை வந்து விரும்பி எடுத்துக்கிறாங்க, லிக்கர், அதாவது சாராயத்தை மதுபானத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து இதை ஒழிக்க முடியுமான்னு பார்த்தா ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாது. சொல்லப்போனால் பூரண மது விளக்கு வேணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த சொல்கிறவங்களே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போய் மது எடுப்பாங்க, அவங்க வந்து மது லிக்கர் எடுப்பாங்க. அப்போ இது ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளான்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. அதனால தான் டோட்டல் ப்ரோஹிபிஷன் அமலுக்கு எடுத்துகிட்டு வந்து குஜராத்தில் இன்றைக்கி தேதியில் இல்லீகலாக லிக்கர் சேல்ஸ் ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த லிக்கரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டாக ரெகுலேட் பண்ணால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த லிக்கர் ஷாப்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதனுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இந்த டாஸ்மாக் அப்படின்ற அந்த சப்ளைஸ் கார்பரேஷன் மூலமாக, அந்த கவர்மெண்ட் நிர்வாகம் மூலமாகவே, ப்ரைவேட்டில் யாரும் விற்காமல் கவர்மெண்ட் நிர்வாகம் மூலமாகவே மக்கள் அதை வாங்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு. இந்த சிஸ்டம் மூலமாக தான் பார்த்திங்கன்னா பெட்டராக நம்ம லிக்கர் சேல்ஸை ரெகுலேட் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், லிக்கரை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, மக்கள் வந்து மதுபானம் எடுக்கிறத முழுமையாக நிறுத்த முடியாது. ஏன்னா இது வந்து மனிதனுடைய தேவையில் ஒன்றா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரிக்காக எடுக்கிறாங்க, இது வந்து ஒரு ப்ளஷர் சுகத்துக்காக எடுக்கிறாங்க. ரொம்ப வேலை செய்யக்கூடியவர்கள் இப்போ இந்த டெய்லி வேஜஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் வலியை நீக்குவதற்காக, அவங்களுடைய அன்றாட அந்த வேதனைகளை மறந்து இருக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த நீட் வந்து ஜஸ்டிஃபைடாக இருக்குது. அப்போ லிக்கரை ஒழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது, ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். அப்போ ஒன்லி வே அவுட் வந்து ரெகுலேஷன் தான். இந்த ரெகுலேஷனை யார் பண்ண முடியும், கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் எப்படி பண்ண முடியும், தன்னோட கண்ட்ரோல் அந்த லிக்கர் ஷாப்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ரேஷ்னலில், இந்த ஒரு லாஜிக்கில் தான் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டே லிக்கரை சேல்ஸ் பண்ணுது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, இது ரெகுலேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது, இதை வந்து முறைப்படுத்தணும். கவர்மெண்ட் கையில் இருந்தால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்ட் மேனரில் அப்படி அப்படியே லிக்கர் கன்சம்ஷனை நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சு, ஒரு டார்கெட் வச்சு தான் அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபகரத்துக்காக நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்றைக்கி தேதியில் கிட்டத்தட்ட 30,000 வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு வருமானம் வருது டாஸ்மாக் ஷாப்லேருந்து, எக்ஸைஸ் டியூட்டி வேட்லேருந்து வருது. சென்ட்ரல் எக்ஸைஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போவோம்,
ஆனால் லிக்கர் சேல்ஸில் வர அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். இதில் மிகப்பெரிய லாபம் இருக்குது. அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த லிக்கர் சேல்ஸ் நடத்துது. இதில் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆனால் அது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல் லாபத்துக்காக நடத்துகிற மாதிரி ஆயிடுது. ரெகுலேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது லிக்கரை சாராயத்தை அதிகம் விற்று விற்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ அதிகம் வர்றதுக்கான ஒரு டிவைஸாக அது வந்து மாறிடுச்சு. இது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். இது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. அப்போது அந்த டாஸ்மாக் ஷாப்ஸை கொண்டு வந்ததுக்கான காரணம் சரியான காரணம் தான். அது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அது மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அப்போது நான் இந்த பொலிட்டிக்கல் லீடர் சொல்கிறாங்களே அந்த டாஸ்மாக் ஷாப்பை ஒழிக்கணும் மூடணும்னு, அது சாத்தியமானு பார்த்தீங்கன்னா சாத்தியம் கிடையாது. அது கவர்மெண்ட் கையில் இருக்கிறது தான் நல்லது. இப்போ நாளைக்கு நம்ம டாஸ்மாக் ஷாப்பே நம்ம ஒழிக்கிறோன்னு வைங்களேன், டாஸ்மாக் ஷாப்ஸ் எங்கேயுமே கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன நடக்கும்னா, ப்ரைவேட் செக்டர் கீழே போயிடும். அதில் ரெகுலேஷனே இருக்காது. யார் வேணால் எங்கே வேணால் விற்பாங்க, இல்லீகலாக விற்பாங்க. அந்த மெத்தில் ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணி விற்பாங்க. மெத்தில் ஆல்கஹாலை குடித்தா உயிர் போகும், ஐசைட் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸ்கூல் பசங்கள்லாம் கூட அதை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ரெகுலேட் பண்ண முடியாது. யார் எங்கே விற்கிறாங்கன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. இந்த லிக்கர் கன்சம்ஷனோடு சேர்த்து அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸும் நடக்கும். க்ரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன், ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கும். மற்ற சில ட்ரக் ட்ரேட், வேறு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் இதோடு சேர்த்து நடக்கும். அப்போ ரெகுலேட் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ பெஸ்ட் வே டு ரெகுலேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரன் லிக்கர் ஷாப் இந்த ஃபார்ம் ஆஃப் டாஸ்மாக். இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்ம். அப்போ டாஸ்மாக் ஷாப்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்துச்சு. அப்போ அதை ஒழிக்கணும்னு சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. இது வந்து மக்களுடைய ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் ஒரு போர்ட் பேங்க்காகவும் பேசுகிறாங்களே தவிர, நாளை பின்னால் இந்த ஒழிக்கணும்னு சொல்கிற நாளைக்கு ஒரு கட்சியே வந்தால் கூட இது ஒழிக்கிறது சாத்தியம் கிடையாது. டாஸ்மாக் ஷாப்பை மூடிட்டால் அது வந்து ப்ரைவேட் கண்ட்ரோலில் போயிடும். அதை நம்ம ரெகுலேட் பண்ணவே முடியாது. நாளைக்கு எப்படி ஆயிடும், குஜராத்தோட சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடும். குஜராத் டோட்டல் ப்ரோஹிபிஷன் சொன்னால் கூட இன்றைக்கி தேதியில் எங்கே வேணால் லிக்கரை நம்ம வாங்கலாம். அப்போ ஆன் பேப்பர் தான் ப்ரோஹிபிஷன் இருக்கே தவிர, இன் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. யார் வேணால் எங்கே வேணால் சாராயத்தை வாங்கலாம், சாப்பிட்லான்ற நிலைமை அங்கே இருக்குது. அதனால தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கூட டாஸ்மாக் மாடலை இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரைவேட் லிக்கர் ஷாப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு. நம்ம கேட்கலாம், என்னப்பா நீங்களாம் வந்து டாஸ்மாக்கை ஃபாலோ பண்ணி உங்கள் மாநில மக்களையும் நாசப்படுத்துறீங்களேன்னு கேட்கலாம். ஆனால் நான் சொன்னது போல் இதை எடுக்கிறதுக்கான ஒரு ரேஷனல் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. கவர்மெண்ட்டாக எடுத்து நடத்தினாங்கன்னா பெட்டராக நம்ம வந்து ரெகுலேட் பண்ணலாம். இதில் நிறைய அம்சங்கள் இருக்குது. எப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் லிக்கர் ஷாப்ஸ் மூலமாக நம்ம இந்த டைம்குள்ளே தான் விற்கணும்னு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரலாம். காலையில் 9 மணிலேருந்து உதாரணத்துக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேலே விற்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் அந்த லிக்கர் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறவங்க சீக்கிரமாக போய் சேர்ந்துருவாங்க, ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதில் நடக்காது. பெண்களுக்கு எதிரான அந்த சில வன்கொடுமைகள் இதெல்லாத்துலாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க. பெட்டராக ரெகுலேட் பண்ணலாம், போலீஸ் ஈஸியாக ரெகுலேட் பண்ணலாம். ஸோ அந்த ரெகுலேஷனை அவங்க கொண்டு வரலாம், அந்த விதிமுறைகளை ஈஸியாக அமல்படுத்தலாம். ஆந்திரா பிரதேசியம் அதோடு சேர்த்து டி அடிக்ஷன் சென்டர்ஸையும் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. டி அடிக்ஷன் சென்டர்ஸ்னால் ஏற்கனவே மது பழக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்க அதை மீண்டு வரதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே உள்ளே அந்த டி அடிக்ஷன் சென்டர் இருக்கும். அதை அப்ரோச் பண்ணி அது மூலமாக அவங்க வந்து இந்த மது பழக்கத்துலேருந்து மீண்டு வரலாம். அதனால் இதுதான் ப்ராப்பரான மாடல். இந்த கவர்மெண்ட் ரெகுலேட்டட் மாடல் தான் ப்ராப்பரான மாடல். அதனால் இந்த டாஸ்மாக் ஷாப்ஸை ரிமூவ் பண்ணிடணும், இதை வந்து ஒட்டுமொத்தமாக நீக்கிடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. இட் இஸ் நாட் அ ரைட் ஆர்குமெண்ட்.